புல்ஸ்ட்ரீட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு கொடுக்குற உங்களை வந்திருக்கேன். இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும் அது என்னென்னு. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எழுதி பாருங்களேன், 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர்? சரி, எழுதியாச்சு. 10 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ சைபர்? 100 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ சைபர்? 1000 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ சைபர்? 10000 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ சைபர்? இப்போ 100,000 கோடி ரூபாய், 100,000 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ சைபர்? 100,000 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ சைபர்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி என்ன செய்தி மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறைக்கு, குறிப்பாக சொல்லணும்னா நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், என்ஐபி, நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் என்டிட்டிக்கு அதை ஊக்கப்படுத்துறதுக்காக 1,00,000 கோடி ரூபாய் பணத்தை அதற்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அப்போ இந்த 1,00,000 கோடி ரூபாய் பணம் அந்த செக்டாருக்கு, அந்த துறைக்கு வருது அப்படிங்கிற போது என்னுடைய சுவாரஸ்யமான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களால் இதிலிருந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 1 வருடத்தில்? என்னுடைய பதில், முடியுங்கிறது தான். இப்போ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், 1 வருடத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மலைப்பாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிற கதையாக சும்மா வேலையை பாருங்கள் சார்ங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அன்னியன் பாணியிலே வருவோம், அன்னியன் படம் பார்த்துருப்போம்ல, அந்த அன்னியன் பாணியிலே வருவோம். 5 பைசா ஊழல் பண்ணால் தப்பு அப்படிங்கிற அந்த படத்தில் சில கான்செப்ட். இப்போ இதில் பாருங்களேன், 5 பைசா சம்பாதிக்க முடியுமா லாபம்? முடியும், முடியும் தானே. 5 பைசா சம்பாதிக்கலாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ 5 பைசா சம்பாதிக்க முடியும், 10 பைசா சம்பாதிக்க முடியும், 1 ரூபாய் சம்பாதிக்க முடியும், 100 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ரைட், 100 ரூபாய்னு வச்சுக்குவோம். 1 ஆப்ஷன் ட்ரேடிங்கில், அது கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில், பர்டிகுலர் மார்க்கெட் மூமெண்ட்டில், அது நிஃப்டியாக இருக்கலாம், பேங்க் நிஃப்டியாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கலாம், ஒரே 1 ட்ரேடிங்கில் உங்களால் 100 ரூபாய் சம்பாதிக்க முடிந்தால், அந்த 100 ரூபாய் சம்பாதிப்பதற்கு எளிமையான ஒரு சின்ன ஒரு சொற்ப தொகை ஒர்க்கிங் கேபிட்டலாக நீங்கள் வைத்திருந்தால் 100 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. சரி, 100 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னா 10 தடவை நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா என்னாகுது? 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. அப்போ ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து அதிகபட்சம் 2 மணி நேரம், அதற்கு மேல் வேண்டாம், 2 மணி நேரத்திற்குள்ளே 10 சின்ன சின்ன ட்ரேடிங் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ மார்க்கெட் எப்படி உங்களுக்கு அனுமதிக்கதோ அதுக்கேற்ற மாதிரி எதிர்நீச்சல் போடாமல் மார்க்கெட் போகிற திசையிலே போய் சின்ன சின்னதாக ஹிட் அடிக்கிற மாதிரி 1 ட்ரேடிங்கில் 100 ரூபாய், இன்னொரு ட்ரேடிங் 100 ரூபாய், 10 ட்ரேடிங்கில் 100 ரூபாய் சம்பாதிக்க முடிந்தால் 1 நாளில் உங்களால் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. இது சாத்தியம் தானே? இது சம்பாதிக்க முடியுது. அப்போ இது சாத்தியம் சாதிக்க முடிகிறது அப்படின்னா 10 நாளில் 10,000 ரூபாய் ஆகிடுது. 1 மாதத்தில் 20 நாள் கிடைக்கும். அப்போ 20 நாளில் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுது. இதெல்லாம் எப்படி? ஒரு சின்ன சின்ன ட்ரேடிங்கில் ஒரே ஒரு லாட் மட்டும் எடுத்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதில்ல. சரி, முதல் மாதம் உங்களால் வந்து சின்ன சின்ன ட்ரேடிங்கில் சின்ன சின்ன லெவலில் 20,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் போது, ஒரு லாட் நான் சொல்கிறேன், ஒரு லாட்டில் சொற்ப கேபிட்டல்னால் என்ன சொல்ல வரேன்னா, 1000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் அந்த அளவுக்கான கேபிட்டல், அது எல்லோரும் பயன்படுத்தலாம். அப்படி அதை அந்த சின்ன கேபிட்டலை பயன்படுத்தி 20,000 ரூபாய் ஒரு மாதத்தில் உங்களால் சம்பாதிக்க முடியும் போது, ரெண்டாவது மாதம் லாட் எண்ணிக்கையை அதிகப்படுத்திடுங்க, 2 லாட்டாக போட்டுக்கோங்க. 2 லாட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த 2வது மாதம் உங்களால் சின்ன சின்ன ட்ரேடிங்கில் சம்பாதிக்கக்கூடிய தொகை மொத்தம் 40,000 ரூபாயாக ஆகுது. 3வது மாதம் 80,000 ரூபாயாக ஆகும். 4வது மாதம் 160,000 ரூபாய் சின்ன சின்ன ட்ரேடிங்கில் உங்களால் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த சின்ன சின்ன ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னா, அது மார்க்கெட்டில் என்ன பங்குகள் அப்படி இருக்கோ, துடிப்பாக இருக்கோ, அது மொமெண்டம் ட்ரேடிங்க்கு அனுமதிக்குதோ, அந்த மாதிரி பங்குகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பங்குகள் எப்படி தேர்ந்தெடுப்பது? சரி, அப்படியே தேர்ந்தெடுத்தால் இதுக்கெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்கிறதா, ட்ரேடிங் யுக்திகள் இருக்கிறதான்னு கேட்டால் இருக்குது. பாரம்பரியமாக அந்த 18வது நூற்றாண்டிலிருந்தே ஆப்ஷன் ட்ரேடிங் இப்போ தான் நமக்கு வந்தது. எங்கே 2001 தான் வந்து நிஃப்டி என்எஸ்சியில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் கூட எஃப்என்ட கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் அதோடு சேர்ந்து துணை ப்ராடக்டாக ஒரு ஹெட்ஜிங் பண்ணக்காக கொண்டு வந்தாங்க. ஆனால்
அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து 18th century ஜப்பான்லலாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான புராதனமான பழைய டெக்னிக்கெலாம் இப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகிறதில்லை. ஏன் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைன்னு கேட்டோம்னா, இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பெரிய கைகள், பெரிய முதலைகள், திமிங்கலங்கள் அல்லது கார்ப்பரேட்கள் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆல்கோ ட்ரேடிங்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க, அல்காரிதம் பேஸ்டு ட்ரேடிங். அப்புறம் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, போட் ட்ரேடிங்னு சொல்லுவோம். நானே கூட எழுதுவேன், என்னுடைய சில ட்ரேடிங்கில் வந்து போட் ட்ரேடிங் நான் பயன்படுத்துவேன், ஆண்ட்ராய்டில் பண்ணுவேன், இல்லை இதில் ஜாவா ஸ்கிரிப்டில் போய் எழுதி நான் ஒரு பேசிக்காக நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஸோ அதை நான் பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய ஒரு மனோபாவம் போலவே மார்க்கெட்டு நிமிடத்துக்கு நிமிடம் மாறிட்டே இருக்கும்போது பழைய காலத்துக்கு பழைய ஏடுகளில் உள்ளது இப்போ பயன்படுத்த முடியாமல் காலம் மாறிப்போச்சு. அப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஆரம்பித்தேன் அப்படின்னா, 100,000 crore ஒரு பர்டிகுலர் செக்டருக்கு, பர்டிகுலர் என்டிட்டிக்கு அரசாங்கமே அள்ளி வழங்கும்போது அதிலிருந்து ₹1 crore அப்படி நேரடியாக உருவாமல் அந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு தொடர்புடைய கூடிய ஏதாவது சில பங்குகள் எஃப்எம்டோவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒன்று நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ தொடர்பாக இருக்கக்கூடிய சில பங்குகள், சில நிறுவன பங்குகள் எஃப்எம்டோவில் இருந்ததுன்னா, அது ஆப்ஷனில் நல்லா இருந்ததுன்னா, அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு வருட காலத்து இலக்காக வச்சு நம்ம இதை பண்ணோம்னா உங்களாலேயும் ₹1 crore சம்பாதிக்க முடியுங்கிறத என்னுடைய சவால் கிடையாது, சாத்தியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து சாத்தியம்தான், தியரட்டிக்கலாக, கற்பனையாக, கனவு ரீதியாக, எதிர்பார்ப்பு ரீதியாக இது சாத்தியம். அப்போ எந்த பங்குகள் அப்படியெல்லாம் இருக்கும், எதெல்லாம் எடுத்து ட்ரேட் பண்ணலாம், அது இங்கே வெளிப்படை சொல்கிறதுக்கு நேர அவகாசம் கிடையாது. இந்த வீடியோ லென்த்தியாக போட்டோம்னா பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணி அடுத்தது போயிடுவாங்க, அப்போ லென்த்தியாக இது கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து நம்ம இணையதளத்தில் பாருங்கள், மெல்ல மெல்ல அதை வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து இவ்வளோ பண்ணலாமா, இதில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கான்னு ஒரு சந்தேகங்கள் வரலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது வந்து ஒரு கடல் கிடையாது, சின்ன குட்டை தான் அது. ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை வேண்டுமானால் மிகப்பெரிய கடலாக இருக்கலாம், பெருங்கடலாக இருக்கலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது மனிதனாக வெட்டி வைக்கப்பட்ட சிறிய குட்டை தான், சிறிய குளம் தான். அதில் பெரிய முதலைகள் கிடையாது. என்ன ஒன்று, திடீர்னு வத்தி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வத்தி போகிறதுன்னா அந்த பிரீமியம் வந்து எரோடாகி போயிடும், அழிந்து போயிடும். அல்லது நீங்கள் வாங்குறது விற்கும்போது ஒரு பையர் வரமாட்டாங்க, அந்த மாதிரி சில இடர்பாடுகள் இருக்கும். இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா, வீக்லி ஆப்ஷனாக போயிட்டு இருந்தாலும் அது சிறகை வெட்டிட்டாங்க, சிறகு இல்லாத கிளி மாதிரி தவி 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 தான் அது போகும். 3 நாளைக்கு தான் ட்ரேட் பண்ண முடியும், எல்லா நாளும் ட்ரேட் பண்ண முடியும், 5 நாளும் பண்ண முடியாது. அப்போ ஸ்டாக் ஆப்ஷன் நீங்கள் இதை பண்ணலாம். மெயினாக வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்ததே வந்து, 100,000 crore அங்கே கொட்டப்படும் போது அதில் நீங்கள் மறைமுகமாக உள்ள பங்குகளை எடுத்து ₹1 crore சம்பாதிக்க முடியாங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரியே கூட நீங்கள் இதை செஞ்சு பார்க்கலாம், நிச்சயம் இதை செய்ய முடியும். அப்போ அடுத்த கேள்வியை வந்து கீழே கமெண்ட்டில் யாராவது கூட கேட்கலாம், சரியா இல்லை நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களே, நீ ₹1 crore சம்பாதித்திருக்கியா? முதல்ல நம்ம கேட்குற கேள்வி, நம்ம ஆட்கள் கேட்குற கேள்வி என்னென்ன, ஏதாவது சொன்னோம்னா, ஏன் அப்போ நீ பண்ணிட்டியா, உனக்கு தெரியாதா, நீ சம்பாதிச்சிருக்கியா, நீ சம்பாதிச்சிருக்கிய இல்லை, நீ எதுக்கு மார்க்கெட் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்க, நீ சம்பாதி போயிடலாமே, நீ போட்டு வேலையை பார்த்து போகலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்வினையாற்றுவாங்க. அது ஒரு நல்ல மனபாவம் தான், அப்படி ஆட்கள் இருந்தால் தான் நமக்கும் வந்து அடுத்து போய் சிந்திக்க முடியும். என்னென்னா, இப்போ இளையராஜா வந்து பெரிய ஒரு மியூசிக் கம்போசர், சிம்பொனியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இளையராஜாவுக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்தது தன்ராஜ் மாஸ்டர். அப்போ தன்ராஜ் மாஸ்டர் இளையராஜாவோட நிறைய புகழ் பெற்றிருக்காரா, நிறைய பணம் சம்பாதிச்சிருக்காருன்னு கேட்குற கேள்வி மாதிரி தான் அது. நான் என்ன சொல்ல வரேன், 42 காலம் நான் மார்க்கெட்டில் இருக்கேன், அதில் கிடைத்த அனுபவங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பயிற்சி தபால் வழி பயிற்சி பாடங்கள் சொல்லித்தரேன், நீங்கள் இதை பண்ணலான்னு நான் சொல்கிறேன். உங்களால் வந்து சிறிய அளவில், எல்லாமே சிறிய அளவில் தான், சிறிய அளவில் எடுத்து சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்து நீங்கள் பண்ணும்போது ஒருவரோட காலத்தில் ₹1 crore உங்களால் கவனிங்க, உங்களால் சம்பாதிக்க முடியுங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசைகள். அப்போ இதை நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்த்தோம்னா, நாளைக்கே உட்காந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த பைப்லைன் சொல்கிறாங்க இல்லையா, என்ஐபி சொல்கிறாங்கல்ல, அதோட தொடர்புடைய பங்குகள் இருக்குதா? ஈக்குவிட்டியில் நிறையா இருக்குது, ஈக்குவிட்டியில் ஒரு 10 பங்குகள் இருக்குது, நான் இப்போவே கூட லிஸ்ட் சொல்ல முடியும். ஆனால் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ ஆப்ஷனை பற்றிங்கனால அதை சொல்லலை. ஸோ ஈக்குவிட்டியில் இருக்குது, ஆப்ஷனில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒருவரோட காலம் உங்களால் ₹1 crore சம்பாதிக்க முடியுங்கிறது தான். அப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் நிறையா கற்றுக்கணும், நிறையா புது புது டெக்னிக் கற்றுக்கணும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இணையதளத்துக்கு வாங்க, இணையதளத்தோட முகவரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி வாங்க.
நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள், சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஃபேஸ்புக் அப்டேட்டை பாருங்கள், அல்லது உங்களால் விருப்பம் பிறந்த அந்த பயிற்சிகளில் சேருங்க. சேர்ந்துட்டு நீங்கள் வந்து புதிய முறையில் பண்ணினீங்கன்னா நீங்களும் வெல்லலாம், 1 கோடி 1 வருடத்தில் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம புல்ஸ்ட்ரீட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அவசரம் பிஸியாக இருந்துட்டிங்கன்னா கீழே புல் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கும், சின்னதாக கார்னரில் லெஃப்ட் ரைட் கார்னரில் கீழே இருக்கும் அது ஸ்ட்ரீட், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்படின்னு காமிக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.